ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. ஏப்ரல் 2021 இது சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். ஏன்னா உங்களுக்குரிய அமைப்பு தான் இந்த 1 தன்மைகளில் வெளிப்படும். எண்கணித ரீதியாக உங்களுக்குமான பலன்களாக இதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இந்த மாதமே உங்களுக்கு வந்து சூரியனுடைய முழு சக்தி வாய்ந்த மாதமாக பிறக்கப் போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாத துவக்கமே 1/4/2021 இதில் தேதி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சூரியனுக்குரிய ஆதிக்கம் தான். அதனுடைய கூட்டுத்தொகையாக நீங்கள் பார்க்கும் பொழுது 1/4/2021 அப்படியே ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க, வரக்கூடிய கூட்டுத்தொகையும் உன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அதே 1 வருவதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதம் முழுக்கவே வந்து அப்படி தான் இருக்க போகுது எல்லா எண்களுக்குமே. குறிப்பாக உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் மிக அனுகூலமான மாதமாகவே இருக்க போகிறது. ஏன்னா உங்களுடைய பரிபூர்ண ஆற்றல் வந்து வெளிப்படக்கூடிய தன்மை இந்த மாதத்திற்கு உண்டு. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முழு சக்தியும் வெளிப்படும், வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும், அதை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். அதன் மூலமாக மிக அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பதாக இருக்க போகுது. இது சிம்ம ராசிக்குமே பொருந்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தீங்கன்னா, தயவு செய்து அதை மேற்கொண்டு தள்ளி போடாமல் இம்மிடியட்டாக செய்ய துவங்குங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. பெண்களை பொறுத்தவரை அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்புகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இவ்வளோ நாள் சாதாரணமாக அது வந்து சின்ன அளவில் வச்சுருந்தா நினப்பாங்க, பட் அது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பெருகி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு அவர்கள் விருப்பப்பட்ட ஒரு சில விஷயங்களை பெறுவதற்கும், ஒரு பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஆடை ஆபரண அணிவுகளங்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வாங்குவதற்கும் இது உகந்த மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ஸ், அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பொதுமக்களிடையே வெளிப்படும். அவங்களுடைய ஆதரவுங்கிறது இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சரியாக கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து எந்தவித தொந்தரவுமே கிடையாது, இனிமேல் வந்து பிரச்சனையே இல்லை அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய அடுத்த இலக்கு உங்களுடைய லைஃப்பில், குறிப்பாக வந்து 10th 12th இருக்கிறவங்க வந்து அடுத்தது என்ன துறையில் நீங்கள் வந்து பரிமளிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மிகச்சரியாக திட்டமிட்டு கொண்டு இருந்தால் அதுவே போதுமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு எந்தெந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்ல போகிறேன். சூரியனின் ஆதிக்கம் கொண்ட, அதே போல் சிம்ம ராசியின் தன்மையை கொண்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் வாரத்தை பொறுத்தவரை 1 குறித்து வச்சுக்கோங்க. 1 எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதிதாக தூக்குவதற்கோ அல்லது வரவேண்டிய பணம், வெளியிலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூல் செய்வதற்கோ வருவதற்கோ ஒரு உகந்த ஒரு நாளாக அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 2 பொறுத்தவரை 10 இது விடுபட்ட பிரார்த்தனைகளை செய்து முடிப்பதற்கு ஒரு உகந்த நாட்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்தோட ஒரு சில வேண்டுதல் ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலான்னு முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சிருந்திருக்கலாம், அது இவ்வளோ நாள் தள்ளி போயிருந்திருக்கலாம். அதை இந்த தேதியில் நீங்கள் வந்து செயல்படுத்தும் பொழுது உங்கள் குடும்பத்திற்குரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது கிடைக்கும். அந்த பிரயாணமும் மிகச்சிறப்பாக அமையும். 3 பொறுத்தவரை 14 உங்களுக்கான ஒரு அனுகூலமான தன்மைகளில் இருக்க போகுது. அதே போல் 19 வந்து பிரயாணங்களால் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய,
இதில் அந்த 14ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 14ஆம் தேதி நீங்கள் வந்து புதிய செயல்பாடுகளை துவக்கலாம், அல்லது ஒரு தங்கம் போன்ற ஒரு விஷயத்தை வாங்கலாம், அல்லது பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான விஷயங்களை துவங்குவதற்கான ஒரு உகந்த காலமாக அது இருக்கும். 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரயாணங்களால் வெளியூருக்கு சென்று ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை வந்து 19ஆம் தேதி செய்துக்கோங்க. 4ஆம் வாரத்தை பொறுத்தவரை 25ஆம் தேதி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அது நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் புதிதாக துவங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் அது ஒரு நல்ல நாளாக இருக்கும். பிரார்த்தனைகளை பொறுத்தவரை 4ஆம் வாரத்தில் நீங்கள் 24ஆம் தேதி நீங்கள் வந்து தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளும் பொழுது அது மிகச்சிறந்த அனுகூலங்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். இந்த மாதம் மட்டும் கிடையாது, வரக்கூடிய எல்லா மாதங்கள்லையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குரிய நிறங்களான இளம் மஞ்சள் நிறம், சந்தன மஞ்சள், வெள்ளை நிறம், ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. வெரி பிரைட் கலர்ஸ், இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மன ஓட்டங்களோட அந்த நிறங்களும் சேர்ந்து செயல்பட்டு உங்களுக்குரிய புத்துணர்ச்சியை அது அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். உங்களுடைய ராசி அமைப்பின்படி சிம்மராசின்னு கூட நம்ம சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பிறந்த தேதியிலையுமே தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணில் பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர், அது ஒரு தனியாக சம்மந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே உங்களுக்கு பிரத்யேக குறிப்புகள் நான் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த உங்களுடைய ஃபோன்லேருந்தே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும்போது உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அது உங்களுக்கு மிக நெருக்கமாக பொருந்தக்கூடிய தன்மையில் அது இருக்க போகுது. பொதுவாகவே இந்த 1ஆம் மீன் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய உகந்த ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா நிறைய விஷயங்களில் வந்து மிக சுறுசுறுப்பாக ஈடுபட்டு அதை சாதித்து காட்டக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதமாக இது இருக்க போகுது. ஆனால் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், நம்ம வந்து மறுபடியும் வந்து பழைய மாதிரி வந்து லாக்டவுன் மாதிரியான விஷயங்களுக்குள்ளார போவோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ வந்து எதுவுமே வந்து நிச்சயமில்லாத ஒரு தன்மையில் இருக்குது. அதனால் நாட்கள் வந்து நல்லா இருக்கும் பொழுதே உங்களுக்கான ஒரு முக்கிய தேவைகளையும் உங்களுடைய முக்கிய ஒரு லட்சியங்களை நோக்கி உங்களுடைய பாதைகளையும் நீங்கள் இப்போதே அமைத்து கொள்ளுங்கள். வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களும் மிக சிறந்ததாகவே உங்களுக்கு அது அமைவதற்கு எல்லா வகையான கால சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களுடைய பிரத்யேக குறிப்புகளையும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து இன்னும் உங்களுக்கு நெருக்கமான பலன்களை வந்து என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், பெயர் எண்ணிற்கு எந்த அளவுக்கு வந்து அனுகூலங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் என்னால் சொல்ல முடியும். இப்போ நான் வந்து நிறங்களை பற்றி சொன்னேன் இல்லையா, சூரியனுக்குரிய பொருந்தக்கூடிய நிறங்களாக ஒரு சில நிறங்கள் சொன்னேன். இதில் இன்னொரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, பொதுவாகவே சொல்கிறேன், 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு, அதே மாதிரி சூரியனுடைய சிம்ம ராசியில் பிறந்த ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு 1, 10, 19 இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்து செய்துட்டு வாங்க. அதற்கு அடுத்தபடியாக 6, 15, 24 இந்த தேதிகளையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து செய்துட்டு வரலாம். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மேற்கொண்டும் உங்களுக்கு நிறைய பலன்கள் நான் வந்து நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் வழங்குறேன். நன்றி.